வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பைத்தன் பேட்டர்ன் ப்ரோக்ராமிங்கில் பார்க்க போகிறது சாலிட் ரெக்டாங்கிள். சாலிட் ரெக்டாங்கிளோட இன்ட்யூஷன் என்ன, அதை எப்படி நம்ம பைத்தனில் கோட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பைத்தன் பேட்டர்ன் சாலிட் ரெக்டாங்கிளோட இன்ட்யூஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். சாலிட் ரெக்டாங்கிள்னால் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க லென்த்துக்கும் பிரித்துக்கும் ஒரு ரெக்டாங்குலர் பேட்டர்னை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். இதுதான் மீனிங். நான் இங்கே வந்து லென்த்து வந்து ஃபைன் நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பிரெத்து வந்து 3 நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் இப்போ இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன் லென்த்தும் பிரெத்தும் வந்து 5 and 3. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரெக்டாங்கிள் வந்து எல் கிராஸ் பி ஃபார்மெட்டில் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், எவ்ரி பேட்டர்னாக நீங்கள் வந்து ரோ அண்ட் காலம் வைஸாக நீங்கள் வந்து மாற்றி ஃபார்மெட் பண்ணி நீங்கள் ஒரு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இங்கே வந்து சூஸ் பண்ணியிருக்க இது வந்து என்னென்னா, லென்த்தை வந்து காலமாகவும் பிரெத்தை வந்து ரோவாகவும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 1, 2, 3 இதுதான் பிரெத்து. காலம் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே வந்து லென்த்து, அதுதான் மென்ஷன் பண்ணுது. ஸோ வந்து எனக்கு வந்து பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கணும்னா, எனக்கு வந்து பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கணும். இதுதான் எனக்கு தேவையான பேட்டர்ன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே என்னென்னா ரேஞ்ச் வந்து லென்த்துக்கு வந்து என்ன வேணும், 5 வேணும் லென்த்துக்கு. பிரெத்துக்கு வந்து ரேஞ்சு வந்து 3 வேணும். நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் வந்து 2 இதுதான். ஒன்று வந்து நெஸ்டட் லூப்பு, இன்னொன்று வந்து பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் 2 இது. நம்ம அதை இங்கே வந்து இன்ட்யூஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லென்த்துக்கு பெர்த்துக்கும் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம் 5 3. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம் வந்து ரோ வைஸாக தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். 1, 2, 3 ரோ வைஸு தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம வந்து ஈச் ரோவுக்கும் நம்ம வந்து காலம் வந்து சூஸ் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5 ஈச் இதுக்குமே நம்மளுக்கு வந்து இது பண்ண போகிறோம். ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு 5 வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் 5, தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் 5 அப்படி தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து நெஸ்டட் லூப் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நெஸ்டட் லூப்போட சின்டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபார் ஐ இன் சீக்வன்ஸ், இன்னொன்று வந்து ஃபார் வேர் சீக் டு, இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் நெஸ்டட் லூப்போட சின்டாக்ஸு. நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிரெத்துக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து எனக்கு என்ன, ஃபார் வேர் இன் பிரெத்து, பிரெத்து வந்து நான் இங்கே வந்து 3 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் வந்து ரேஞ்ச் வந்து 1, ஸ்டாப் வேல்யூ வந்து எனக்கு என்னென்னா 4 அப்படின்ட்டு நான் இங்கே வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபார் வேர் 2 இன் ரேஞ்ச் 1, லென்த்து வந்து இங்கே நான் 5 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5 + 1 = 6 இதுதான் என்னோடய வேல்யூ வரும். இதுக்கு நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து பிரிண்ட்டு ஸ்டார்னு கொடுத்துட்டேனாலே எனக்கு வந்து நீட்டாக எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும் பேட்டர்ன். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேர் வேல்யூ வந்து 1, வேர் 2 வேல்யூ வந்து 1 இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு இன்சைட் லூப் போகும். இன்சைட் லூப் வந்து 1, 5 வரைக்கும் போகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வேர் 1 இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டார்னு வரும். அடுத்து வேர் 2 போகும்போது இன்னொரு பிரிண்ட் ஸ்டார். அடுத்து வேர் 3 போகும்போது இன்னொரு இது. அதே மாதிரி ஈச் டைம் 4, 5 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து
ஹாரிசான்டல் வைஸாக நம்மளுக்கு வந்து ஸ்டார் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து வேர் டூன்னு இதாகும்போது திரும்பவும் நம்மளுக்கு வந்து எப்படி ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து இங்கே வந்து பாப்பப் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப நம்மளுக்கு வந்து வேர் வேல்யூ வந்து டூன் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அகைன் நம்மளுக்கு வேர் டூ வந்து ரீசெட் ஆகி 1 to 5 வரைக்கும் நம்மளுக்கு போகும். ஸோ நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் வந்து இப்படி பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். அகைன் நம்மளுக்கு வந்து இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆனோடனே நம்மளுக்கு எம்டி பிரிண்ட் வந்து பிரிண்ட் ஆனோடனே நெக்ஸ்ட் லைனில் நம்மளுக்கு வந்து லூப் போய் வேர் த்ரீன்னு அசைன் ஆகும்போது நம்மளுக்கு ரீசெட் ஆகிட்டு திரும்ப 1 to 5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து எம்டி ஸ்டேட்மெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இங்கிட்டு போகும். போகும்போது இங்கே வந்து ரேஞ்ச் வேல்யூ வந்து 4 அசைன் ஆகுது. அது வந்து ஃபால்ஸ் கண்டிஷன், ஆக்சுவலி ஃபால்ஸ். நம்மளுக்கு ரேஞ்சே அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ வந்து எண்ட் ஆயிரும், எண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆயிரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாலிட் ரெக்டாங்கிளோட இன்ட்யூஷன் நம்ம பார்த்தது. நம்ம இங்கே வந்து பிரெத்தை வந்து ரோவாகவும் லென்த்தை வந்து காலமாகவும் நம்ம எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்ட்யூஷனை பேஸ் பண்ணி நம்ம பைத்தான் கோட் எப்படி பண்ணுறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சாலிட் ரெக்டாங்கிளோட இன்ட்யூஷன் நம்ம பார்த்தோம், அதை எப்படி நம்ம வந்து கோடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இது இப்போ நம்ம பார்ப்போம். நான் இங்கே வந்து எம்டி ஜூபிட்டர் லேப் நோட் புக் வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து ரெண்டு இது நான் இது பண்ண போகிறேன். அது ஐ மீன் ஃபிக்ஸ்டு சைடு, ஐ மீன் நானாகவே வேல்யூஸ் வந்து கொடுக்க போகிறேன் லென்த்துக்கும் பிரெத்துக்கும். லென்த்து வந்து நான் இங்கே வந்து ஒரு 10, பிரெத்து வந்து நான் இங்கே வந்து ஒரு 5 நான் இங்கே வந்து அசைன் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். முத நம்ம வந்து ரெக்டாங்கிளோட இது எப்படின்னா எல் கிராஸ் பி தான் நம்ம இன்ட்யூஷனில் பார்த்தோம். ஸோ வந்து நம்மளுக்கு இங்கே ரெண்டு வேரியபிள் தேவை, லென்த்துக்கு ஒரு வேரியபிள், பிரெத் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். ஸோ அவங்க வந்து எல்என்ஜி டிஹெச் லென்த்துன்னு சொல்லிட்டு நான் இங்கே 10, பிரெத் இஸ் ஈக்குவல் டு 5 நான் கொடுக்குறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா லூப் இது பண்ண போகிறேன். நான் இங்கே வந்து லென்த்துன்னு நான் சொல்கிறது வந்து காலம்ஸும், பிரெத்துன்னு சொல்கிறது வந்து ரோஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் நம்ம என்ன பண்ணோம், ஃபார் லூப் ஃபார் பிரெத்து அப்படின்னா அவுட்டர் ஃபார் லூப் ஃபார் பி இன் ரேஞ்ச். ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து என்னென்னா 1, பிரெத் +1. நமக்கு முன்னாடியே தெரியும் ஏன் நம்ம பைத்தான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து எப்படி வேலை செய்யும்னா, ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ. ஸ்டாப் வேல்யூன்றது எப்படி இருக்கும்னா, இப்போ ஜே கொடுத்தீங்கன்னா அதை வந்து J-1 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணும். நம்ம டிஃபால்ட் ஸ்டார்ட் வேல்யூ வந்து 0, ஸ்டாப் இஸ் ஒமிட்டட்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரேஞ்ச் 4 0, 1, 2, 3 வரும். ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 4, அந்த மெஷர்மெண்ட் அந்த இதில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் அது எடுத்துக்கிற ஸ்டார்ட் வேல்யூவை பொறுத்து தான் நம்ம இது பண்ணணும். நான் இங்கே வந்து 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 1 to 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ வந்து 1,6 நான் கொடுத்தா எனக்கு 6 ஒமிட் ஆகி 5 வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அது இதுதான் ஃபார் லூப் போடுறது. அடுத்து வந்து நான் இங்கே வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன், ஃபார் லூப் ஃபார் லென்த்து. இது வந்து என்னென்னா ஃபார் எல் இன் ரேஞ்ச் 1, லென்த் +1 இப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு பிரிண்ட் பண்ணணும் சாலிட் ரெக்டாங்கிளுக்கு. என்ன எனக்கு எல்லாத்துலேயுமே உனக்கு ஒரு பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் ஸ்டார் கமா. இது முடிஞ்சவொடனே எனக்கு அடுத்ததுக்கு அடுத்த லைனுக்கு எனக்கு வரணும். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே வந்து கொடுக்குறேன். இது பண்ண பிறகு நான் வந்து இங்கே வந்து ஒரு பிரிண்ட்டு பேட்டர்ன் ஃபினிஷ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா
எனக்கு வந்து சாலிட் ரெக்டாங்குலர் பேட்டர்ன் இங்கே வந்து கிடச்சிது. இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பிரெத்து வந்து 5 1 2 3 4 5. ஸோ இது வந்து ரோவை தான் மென்ஷன் பண்ணுறோம். பிரெத்துன்றது நம்ம இங்கே வந்து ரோ, லென்த்துன்றது நமக்கு இங்கே வந்து காலம், இதுதான் லென்த்து. ஸோ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ்டு லென்த்து ஃபிக்ஸ்டு பிரெத்தை வச்சு நம்ம பார்த்தோம். இதே இது நம்ம யூசர் இன்புட் வாங்கினா எப்படி இருக்கும், லென்த்து எப்படி, லென்த்துக்கு என்ன வாங்குறது, பிரெத்துக்கு என்ன வாங்குறது அப்படின்றத பார்ப்போம். அதே இப்போ நம்ம வந்து சேம் இது தான், லென்த்துக்கும் பிரெத்துக்கும் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து யூசர்கிட்டருந்து வாங்க போகிறோம். ஸோ வந்து நான் இங்கே வந்து என்ன சூஸ் பண்ணுறேன், லென்த்து ஈக்குவல் டு இன்புட் என்டர் தி லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். அப்படி எனக்கு கொடுத்தா நான் வந்து எனக்கு இங்கே வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ 10 கொடுத்தா 10 அந்த மாதிரி இதாகும். பட் ஆனால் நீங்கள் இங்கே வந்து நம்ம பார்த்துருக்கோம் இன்புட் ஃபங்க்ஷன் வந்து யூசர்கிட்டருந்து வாங்கினோன்னா ஸ்ட்ரிங்காக தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதை வந்து நம்ம டைப் கேஸ்ட் பண்ணணும், இன்புட்டுக்கு நம்ம டைப் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்ட் டைப் கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ நான் இது பண்ணேன்னா எனக்கு வந்து லென்த்து வந்து இன்புட் வந்து எப்படி இருக்கும்னா இன்டீஜர் வேல்யூவாக இருக்கும். ஸோ நம்ம இன்டீஜர் வேல்யூ வச்சு நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஈஸியாக நம்ம கொடுத்து நம்மளால் லூப் வந்து ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஸோ சேம் இது தான் நான் வந்து பிரெத்துக்கும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இன்புட் enter the breadth of the rectangle இப்படின்ட்டு நான் கொடுத்துட்றேன். நான் சேம் அதே இன்ட்யூஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்னது ஃபார் பி இன் ரேஞ்ச் 1, பிரெத்து ப்ளஸ் 1. அதே மாதிரி ஃபார் எல் இன் ரேஞ்ச் 1, லென்த் ப்ளஸ் 1. எனக்கு சாலிட் ரெக்டாங்கிள். ஸோ பிரிண்ட் ஸ்டார், ஒவ்வொரு வாட்டி பிரிண்ட் ஆன பிறகு எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ். இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் போடுறக்கா நான் இங்கே வந்து ஒரு எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட்டு பேட்டர்ன் ஃபினிஷ்டு அப்படின்ட்டு நான் இங்கே வந்து ஒரு இது கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு வந்து எப்படி வரும்னா யூசர்ட்டேருந்து எனக்கு கேட்கும், இங்கே என்ன கேட்குது, என்டர் தி லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள். நான் இங்கே வந்து லென்த் வந்து 20 கொடுக்குறேன், என்டர் தி பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்கிள் கேட்குறாங்க, நான் இங்கே வந்து 4 கொடுக்குறேன். ஸோ எனக்கு 4x20 எனக்கு ஒரு நீட்டாக ஒரு இது வந்துடுது. இங்கே ஒரு எம்டி போட்டுக்கோ. இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன், 20 இன்னொன்று வந்து 4. இப்போ நான் இது கொடுத்து ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து நீட்டாக 4x20 எனக்கு ரெக்டாங்கிள் சாலிடாக எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. நீங்கள் வந்து இங்கே என்ன வேல்யூஸ்னாலும் கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நீங்கள் இப்போ பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு லென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். சே எனக்கு வந்து லென்த்து வந்து 4 வேணும், பிரெத்து வந்து 20னாலுமே அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வேல்யூஸ் உங்களுக்கு எப்படி இது பண்ணிக்கலாம். நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வர்றது வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம், எது லென்த்து எது பிரெத்துன்ட்டு நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நம்ம லூப்பிங் நெக்ஸ்ட்டு லூப் நம்ம ஃபார்முலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வந்து நம்ம கிடச்சிடும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் ரோஸ் காலம்ஸ்னு வந்து ஒரு பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபார்முலேட் பண்ணி டீகோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம
சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து படித்தது எல்லாமே ரோஸ் காலம்ஸ் வச்சு தான், டேபிள்ஸ் வச்சு தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இன்ட்ரப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை டைரெக்டாக ரா கோட் நம்ம எப்படி வருதுன்னே தெரியாமல் நம்ம பண்ண முடியாதுல்ல, அதைத்தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு இதுக்கு நீங்கள் ஒரு இதை அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முதல்ல இன்ட்யூஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது எப்படி நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இது பண்ணணும். இது போக போக நம்மளுக்கு வந்து இதில் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது பிகினர்ஸ் லெவலுக்கு கற்றுக்கணும், இல்லை கோடு புரியணும், ஒரு பேட்டர்னை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன இது அப்படின்றதுக்கு நீங்கள் ரோஸ் காலம்ஸ்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து சாலிட் ரெக்டாங்கிள் பேட்டர்ன், ஃபிக்ஸ்டு லென்த் அண்ட் பிரெத், அப்புறம் யூசர்ட்டேருந்து லென்த் அண்ட் பிரெத் எப்படி இன்புட் வாங்கி நம்ம பண்ணுறதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஹாலோ ரெக்டாங்கிள் இது அந்த பேட்டர்ன் எப்படி நம்ம ப்ரிண்ட் பண்ணுறது ப்ளஸ் அதோட இன்ட்யூஷன் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டே டு டே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதுவும் குரீஸ் இதுனா நீங்கள் சேனலோட கமெண்ட்லேயும் நீங்கள் வந்து இது பண்ணலாம், இல்லாட்டினா ஜிமெயில் ஐடியும் நம்ம கொடுத்துருக்கோம், ஜிமெயில் ஐடியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இது பண்ணி நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக கூட எனக்கு குரீஸ் கேட்கலாம். இல்லை வீடியோஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வீடியோஸை வந்து நீங்கள் எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லை வேறு டைப் ஆஃப் வீடியோஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்லேயோ இல்லாட்டினா எனக்கு ப்ரைவேட்டாக ஜிமெயிலையோ நீங்கள் எனக்கு இது பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் வந்து சேஞ்சஸ் கொடுத்து நான் பண்ணி தருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.